நடை கூடி கிடப்பதும் இனி சில வேடிக்கை மனிதரை போல் நாங்கள் நீங்குவோம் என்று நினைக்கிறோம். தமிழருக்கு ஒரு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜம் என சங்கையை முழந்து என்று வாடினான் நமது புரட்சி பாவலன். அவனுடைய பேரப் பிள்ளைகள் நாமும் சங்கித்து முழந்து செல்கிறோம். வாழும் உரிமை எவருக்கு முன்பு, ஆளும் உரிமை தமிழர் எவற்றே முன்பு. இனமானம் காத்த புலிக்கொடி, இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும், இனியனும் எம்மண்ணின் தமிழ் குடி சிறக்கட்டும். உலகு படை பெருக்கு தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. உலகு சங்கே உலகு. இங்கே பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது பிள்ளைகள் வரவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவையிலிருந்து எனது தம்பி காரவண்ணன், மதுரையிலிருந்து எனது தம்பி செற்றி குமரன் போன்றவர்களால் வர முடிந்தது. கூட்டத்தை நடத்த விடாமல் இப்படி தடுக்கிறார்கள் என்ன, நாம் ஏதாவது எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று என்னிடத்திலே தம்பி கேட்டால், நாம் இப்போது செய்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தாங்க. என்னிடத்துல வந்து 7 மணிக்கு முடிக்கல, 8 மணிக்கு முடியும், நான் எனக்கு போதான் முடிப்பேன். நான் இந்த சிறைக்கெல்லாம் பயப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நான் பேசி பேசி வளர்த்ததை விட பல மடங்கு வேகமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். எனக்கு உடன்பாடு கால் கண்ணாடி உழைப்பதும், கண்ணெழுத்து எழுவதும், கடைகளை நொறுக்குவதும், காவாலி இருந்த கற்றறிந்த பிள்ளைகளுடைய வேலை இல்லை. ஏனென்றால் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ஜனநாயகத்தை வைத்திருக்கேன். இந்த நாட்டில் இருந்ததோ இல்லையோ அதை இருக்க வைக்கணும், அதை நிறுவனம் கனவு கொண்டதில்லை. அதனால அடிப்படையில் நாம் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள். தலைவர் பிரபாகரனும் நாமும் அண்ணன் தம்பிகள், ஒருதாய் பிள்ளைகள், ஒரே நோக்கத்திற்காக களத்தில் இருக்கிற பிள்ளைகள். என் தலைவன் என்ற களமும் காலமும் வேறு, அவன் தம்பி நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிற களமும் காலமும் வேறு. நான் பல முறை நமது ஐபாரத பெருமகன் ஐயா அயலாதன் அவர்களோடு விவாதித்திருக்கிறேன். ஈழத்தில் என்னை அடக்கி ஒடுக்கியவன், அடிமைப்படுத்த துடித்த சிங்காரன் அரசியல் அதிகாரத்தை பெற்றிருந்த அவர் தனது முழு ராணுவ வளத்தை கொண்டு ஆழத்தை வைத்து எமது இனத்தை அழித்து முடித்து நிலத்தை தனதாக துடித்தார். எனவேதான் துப்பாக்கி முறையில் இருந்து அரசியல் அதிகாரங்கள் பிறக்கிறான் புரட்சியாளர் மாவோ எமது தலைவர் வந்த முடிவெடுத்தார். எமது இனத்தின் விடுதலைக்கான அரசியல் எமது துப்பாக்கி முறையில் இருந்து பிறக்கட்டும் என்று அவரவனுக்கு அவன் மொழியில் சொன்னால்தான் புரியும். சிங்களனுக்கு அவன் மொழி ஆயுத மொழி, அவன் மொழியிலே சொன்னால் தான் புரியும் என்பதற்காக எமது தலைவர் ஆயுர்வேதம். இதுதான் நிலை, அந்த தளம் வேறு. ஆனால் இங்கே எனது உரிமையை பறித்து இன்றைக்கு கூடிய அளவு கூட ஒரு இடம் தராத நிலையில் எங்களை நீட்டமித்திருப்பது யார்? எனது வாக்கு, உனது வாக்கு, எனது தாயத்தைய வாக்கு, எனது அக்காலத்தையும் வாக்கை வாங்கி வலிமையை பெற்று ஆட்சியாரத்தை கைப்பற்றி இருப்பவர்கள் எம்மை அடக்கி கொடுத்திருக்கிறார். இதை அறிவில் சிறந்த எனது அன்பு மக்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாம் ஏற்க வேண்டிய ஆயிரம் வாக்கு என்கிற வலிமையான ஆயுதம். இதுவரை வந்தவன் போனவன் எல்லாருக்கும் அதை செலுத்தி வலிமையை கொடுத்தனாம். நமக்கு நாமே செலுத்திக் கொள்வது என்ற முடிவு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நமது வாக்கு நமது வாக்கு நாமே ஆளவா என்பதுதான் தெரிவர். இது முழுக்க முழுக்க மக்களாட்சி பாதை. நாம் ஏறி இருக்கிற ஆயுதம் அறிவு, நமது பாதை ஜனநாயகம், மக்களாட்சி, குடியரசு. அதுல தெளிவா இருக்கு, ஒரு படமும் பதவியேற்கிறார். நமது கனவு உன்னதமானது,
என்ன கனவே? இனத்தின் விடுதலை. என்ன விடுதலை? தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தேச விடுதலை. தவசப்பட்டு உணர்ச்சப்பட்டு சிறை செல்லக்கூடாது. எனக்கு தெரியும், சிறைக்கு செல்லாதான் நான் தான் செல்வேன், நீங்க யாரும் செல்லக்கூடாது. ஒரு தெருவை ஜோசப் நமக்கு அருள் வரவன்னு நான் பேசிச்சேன். அவன் மனைவி இருந்து எனக்கு காவல்துறை கூட்டிட்டு போயிடுச்சு. நல்ல இரவு அவன் மனைவி எடுத்து அந்த பொண்ணை நல்லாவே நினைச்சுதானே அவன் கூட அனுப்பினேன். ரொம்ப நல்லாவே நினைச்சுதானே அவர் உன் கூட அனுப்பினேன் அப்படின்னு. என்னமா பிரச்சனை? போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சேன் அப்படின்னா யார் பதில் சொல்றது? ஒரு தெருவி, ஒரு பிள்ளை, நம் கட்சி பிள்ளை சிறைக்கு போய்விட்டால் அந்த தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளையும் நம்மை நோக்கி பெற்றோர்களாக மாட்டாங்க. நாம் நிற்கிற தளம் என்ன? மக்கள் புரட்சி முன்னெடுக்கிறோம், ஒரு மாற்று அரசியல் புரட்சி. அந்த புரட்சிக்கு மக்களின் திரட்சி அவசியப்படுகிறது. மக்களை அன்பு கொண்டு அணிதிரட்ட வேண்டிய அவசியமாக இருக்கு. மக்களை அச்சப்படுத்த வரமாட்டான். மக்கள் இல்லாத வலிமை வலிமை முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி சீமான ஒரு சின்ன பேர், அது பெருக்கிற வேலையை செய்யணும். ஏன்? கனவு தெரியுது, கனவு தெரியுது. இந்த இடத்தில் நின்றவர்கள் எல்லாம் வீழ்ந்துட்டான். வெந்தத என் தலைவன் சொன்னது, துரோகி ஆளுநர் துறையப்பாவை சுடப்போல எல்லாரும் தோற்றிருக்கிறார்கள். நாம் இந்த முறை தோற்று போக கூடாது என்ற உறுதியோடு தானே செய்த 6 குண்டுகளை துப்பாக்கியில் 3 குண்டை போட்டுக்கொண்டு சட்டப்பையில் 3 குண்டை வைத்துக் கொண்டு வேட்டியை மடித்து கட்டி கொண்டு சுடப்போனவர். அப்ப என்ன நினைத்துக் கொண்டார்? இதுவரை இந்த துரோகியை சுடப்போனவர் எல்லாம் தோற்று போனார்களே, நாம் தோற்கவே கூடாது என்ற உறுதியோடு சுத்தா செல்வார். அந்த ஒப்பற்ற தலைவனின் தம்பி நான் எந்த காலத்தில் எவனுக்கு சரணடைஞ்சி வீழ்ந்து சுகப்பட இந்த இடத்தில் என்ற ஆதித்தனா செய்த பிள்ளை அவர் பிள்ளைகள் நாங்கள் ஒருவரும் செய்ய தயாராக. என்னை சட்டசபைக்கு ஏன் போக ரசியமாக எவனை சட்டையை பிடிச்சி அடிக்கல? நான் சட்டசபையில போய் பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல பேசுவதற்கு கோடி இருக்குது. சட்டசபைக்கு போனவெல்லாம் ஓடித்தான் போறாங்களே, ஒண்ணு பேசுறதா இல்லை. அங்க போய் நாக்கத்தான் துருத்த முடியாத நாலு வார்த்தை பேச முடியும். அது வந்து சினிமா செட்டு கையை பிடிச்சு அங்கே இங்கே கேட்டா இவர் சொல்றாங்க அந்த சட்டசபையில ஜனநாயகம் எப்படி இருக்கு பாருங்க. கொடுமை கால கொடுமை எனக்கு எதுவும் இல்லை. இன்னும் இன்னும் வயசானவங்க கிழக்கு இடம் கிழக்கு இடம் கிழக்கு இடம் கால கொடுமை. இதெல்லாம் தொடக்கு தொடக்க என்ன செய்யணும்? வலிமை 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 என்ன? இது மாதிரி தடைகள் என் தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னால் இல்லாத கடலால் நல்ல மாளிகையை உருவாக்கும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இல்லை என்றால் தகுதி வாய்ந்த தலைவனாக நம்மால் உருவாக்க முடியும். இதெல்லாம் பண்ண சின்ன பயில வச்சுட்டுறான் சீமா. நான் கோபத்துல கடை உடப்பேன், அதை உடப்பான் பிடிச்சி செய்த போட்டு நிறைய சொல்றாங்க. துப்பாக்கியா
நான் நெத்திக்கு நேரே எதிரி குறிவைத்து நிற்கிற போது என்னை குறிவைக்கிற தோழரே உங்கள் துப்பாக்கி விலகி இருக்கிறது, என் நெத்திக்கு தானே குறிவைக்கிறீர்கள், கொஞ்சம் இந்த பக்கம் வாருங்கள் என்று கோயிலுக்குள்ளார்